ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லா சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஸ்கிப் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது சரி, நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழைய இன்ஜின் ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷை வந்து ஆட் பண்ணுறோம். என்ஜின் ஃப்ளஷு, இந்த என்ஜின் ஃப்ளஷ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்லட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்லட்ஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ரெசிடியூஸ் தான், உள்ளே இருக்க ஆயில் ரெசிடியூஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லட்ஜ் அப்படின்வாங்க. அந்த ஸ்லட்ஜை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ளஷை நம்ம ஆட் பண்ணி அந்த ஆயில் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி வந்து ஐடியல் பொசிஷனில் ஒரு 10 minutes வந்து நம்ம ரன் பண்ண விடுறோம். அந்த 10 minutes எதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆயிலோட மிங்கிள் ஆகிட்டு சர்க்குலேஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்படி நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10 minutes கழித்து நம்ம வந்து அந்த பழைய ஆயில் உள்ள ஃப்ளஷோட ஊற்றினதை வெளியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10W40 liqui-moly இது ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஎஸ் டூ ஷூட்டரும் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஎஸ் டூ ஷூட்டர் எதுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஆயிலோட லைஃபும் அதிகமாகும். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பிக்கப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸ் தான், அவ்வளோதாங்க. இதுக்கு R15V3யோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டு, R15V3யோட பர்ஃபார்மன்ஸ் கிட் நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டேன். ஃபோட்டோ அடிக்டிவ் தவிர மற்ற எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 things வந்து வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் என்ஜின் ஆயில், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஃப்ளஷர், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஎஸ் டூ ஷூட்ரு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4T அடிக்டிவ் வந்து வரும். இது நாலோட யூசஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சிந்தட்டிக்கும் அப்புறமா செமி சிந்தட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 kilometers வரைக்கும் தான் நீங்கள் ரன் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ண முடியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 or 6000 kilometers வரைக்கும் ரன் பண்ணலாம், அதுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு liqui-molylே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வெப்சைட்டில் நீங்கள் 10000 kilometers வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஆனால் நீங்கள் 10000 வரைக்கும்லாம் நீங்கள் ரன் பண்ண தேவையில்ல, அது வந்து நான் கொஞ்சம் ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 6000 வரைக்கும் ஓட்டலாம். 6000 கூட டவுட் தான், உங்களுக்கு 6000 kilometers வரைக்கும் நான் ரன் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்தது ரிவ்யூ போடுறேன் என்னன்ட்டு. இப்போ வந்து அடுத்தது நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறது 10W40 என்ஜின் ஆயில். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஃப்ளஷ். இப்போ என்ஜின் ஃப்ளஷ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய என்ஜின் ஆயில் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து என்ஜின் ஃப்ளஷ் வந்து ஆட் பண்ணி ஐடியல் பொசிஷனில் வண்டி வந்து ஒரு 10 minutes நம்ம அப்படியே ரன் பண்ண விடணும். அப்படி ரன் பண்ணோம் அப்படின்றத ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்லட்ஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸ்லட்ஜுனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்லா ஒரு எண்ணெய் வந்து ஒரு இடத்துல நல்லா தேங்கி போயிட்டு நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு வந்து ஸ்லட்ஜு. இந்த ஸ்லட்ஜு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். என்ஜினோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்தது அந்த என்ஜின் ஃப்ளஷ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எல்லாம் ரன் பண்ணுறப்பறம் பழைய என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்பில் வெளியே ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் வந்து liqui-moly அந்த 10W40 அந்த என்ஜின் ஆயில் வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு எம்ஓஎஸ் டூ ஷூட்டர் அந்த எம்ஓஎஸ் டூ ஷூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறீங்க. அந்த எம்ஓஎஸ் டூ ஷூட்டர் எதுக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் இன்னும் கொஞ்சம் என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி சாலிடாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4T ஷூட்டர் 4T அடிக்டிவ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை பெட்ரோல் டேங்க்கில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. அந்த பெட்ரோல் டேங்க்கில் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 liters ஆஃப் பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். இந்த டைமில் 5 liters ஆஃப் பெட்ரோல்ன்றது ஓவர் தான், ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த 4T அடிக்டிவ் வந்து ஃபுல்லாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக ரன் பண்ண ஆரம்பிச்சாலாம். இந்த 4T அடிக்டிவோட ஒர்க் என்னன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதில் இருக்க எல்லா இம்யூரிட்டிஸ் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டுரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மைலேஜ் வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கோட என்ஜின் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிட்டு. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இப்போ ப்ரோ இப்போ ஃபுல்லாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கிட் ஃபுல்லாக வாங்கணுமா இல்லை நம்ம என்ஜின் ஆயில் மட்டும் வாங்கினா போதுமா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அது பட்ஜெட் ரிலேட்டட் தான் உங்களுக்கு. நீங்கள் இல்லை எனக்கு வண்டி வந்து இல்லை ரொம்ப லைஃப் லாங் வரணும், என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் கிட் வந்து கம்ப்ளீட்டாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வண்டி நான் அடுத்தது அவள் தான் சும்மா தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற கணக்கில் இருக்கும் போது நீங்கள் வந்து வெறும் என்ஜின் ஆயில் மட்டும் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ட்ரையல் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி இது நான் பெட்ரோல் உள்ளே வந்து என்ஜின் எல்லாமே என்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஓட்டிட்டேன். நடுவில் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் நிறையா இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் நிறையா இருந்ததுனால என்னால் எதுவும் இது பண்ண முடியல. ஆல்ரெடி நான 300 kilometers கிட்ட ஓட்டிட்டேன். நான் உங்களுக்கு அப்போ இது வரைக்கும் எனக்கு என்ன ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3700 kilometers வந்து நான் ரன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 points கிட்ட வந்து ட்ராப் ஆயிடுச்சு. என்னோட டெபிட் ஒரிஜினல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி 47-48 வந்து கொடுத்துருந்துச்சு பர் லிட்டருக்கு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க லிக்வி மாலிக்கு அது வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் என்ன வருது அப்படின்றது தெரில. வாங்க உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். தான் போனேன்னு நினைக்கிறேன். 101 kilometers போயிட்டு நான் ஹேண்ட் ஃப்ரீயாக தான் ட்ரைவ் பண்ணேன் கடைசியில். ஆனால் எந்த வைப்ரேஷன்ஸும் இல்லை. V3 உங்களுக்கு ஒரு மெயின் இப்போ இதுனா அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு அதுதான். இது வரைக்கும் 130+ ஒரே ஒரு டைம் வந்து நான் ஓட்டியிருக்கேன். அப்போ வந்து நான் ஹேண்ட் ஃப்ரீயாக தான் இப்படி கை ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைப்ரேஷன்ஸும் வரல. V3 இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்லப்போனால். அவள்தான் நான் இந்த வீடியோ அவள்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் இன்றைக்கி. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ எதை பற்றி போடணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்சால் நான் போடுறேன். கொஞ்சம் இப்போ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதனால் என்னால் கொஞ்சம் நல்ல லேட்டாக அப்லோட் பண்ண முடியுது. இந்த எல்லாமே எல்லா ப்ராப்ளமும் ஒரு சைடில் நான் பார்த்துட்டு நான் இன்னொரு சைடு இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நான் வீடியோ பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்தது போட்டுருவேன். அடுத்த வீடியோ வந்து நான் ஃபாக்லைட் ஒன்று போடுவேன். அடுத்தது இந்த இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண, அந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் பற்றி போடலான்ட்ருக்கேன். உங்கள் தாட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம